நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி அலகு மூணில் நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், அதாவது அறிமுகம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் அழுத்தம் மற்றும் உந்து விசை. விசைக்கும் அழுத்தத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். குண்டூசி ஒன்றினை பலகையின் மீது அதன் தலைப்பகுதியின் மூலம் பொருத்துவது கடினமாக இருக்கும். அதாவது குண்டூசி ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழுங்களாக இருக்கும். அந்த மழுங்கனான பகுதியை வந்து ஒரு பலகை மீது வச்சு பொருத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஊசியின் கூர்மையான பகுதியினை கொண்டு பொருத்துவது எளிது. ஏன்? பாலைவனத்தில் ஒட்டகம் எவ்வாறு விரைவாக ஓட முடிகிறது என்று வியந்ததுண்டா? பேருந்துகள் மற்றும் மோட்டார் வாகனங்களின் டயர்கள் ஏன் அகலமானதாக உள்ளன? வெட்டுவதற்கும் பயன்படுத்தப்படும் கருவிகளின் முனைகள் ஏன் கூர்மையாக உள்ளன? இக்கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒன்றோடொன்று தொடர்புடைய இரு இயற்பியல் கருத்துக்களான அழுத்தம் மற்றும் உந்து விசையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஊசியோட கூர்மையான பகுதியை வந்து ஒரு பலகையில் பொருத்துறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாலைவனத்தில் நம்மளால் நடக்கவே முடியாது, ஏன்னா வந்து மணலில் கால் வச்ச உடனே கால் உள்ளே போகும். ஆனால் ஒட்டகம் பார்த்திங்கன்னா வேகமாக போகுது. அதே மாதிரி தான் பேருந்து மோட்டார் வாகனத்தோட டயர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். நம்ம வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கருவிகள் எல்லாமே, அரிவாளாக இருந்தாலும் சரி கோடாரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கருவி எல்லாம் ஏன் கூர்மையாகவே இருக்குது? இந்த மூணு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் இயற்பியல் கருத்து தெரியணும். ஒன்று அழுத்தம், இன்னொன்று உந்து விசை. அதை ரெண்டு இதை இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க, ஒரு செயல்பாடு இருக்குது. மணற்பாங்கான பரப்பின் மீது நிற்கவும், உங்கள் கால்கள் மணலுக்குள் ஆழமாக செல்லும். அதே பரப்பின் மீது படுத்து பாருங்கள், என்ன நடக்கிறது? படுக்கும்போது முன்பு போல் உடல் ஆழமாக மணலுக்குள் செல்லாது. ஏன்? இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ ரொம்ப மணல் இருக்கிற இடத்துல நம்ம ஏறி நிற்கிறோன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்னாவும் கால் வந்து மணலுக்குள்ளே போயிடும். இதே அந்த மணல் மேலே நம்ம படுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே அப்படியே தான் இருக்கும், உடம்பு கீழே போகாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு நிகழ்ச்சி சொன்னோம், ஒன்று மணல் மேலே நிற்கிறது, இன்னொன்று மணல் மேலே படுக்கிறது. இப்போ கவனிங்க, இந்த இரு நிகழ்வுகளிலும் மணல் மீது செயல்படும் விசையை ஏற்படுத்தும் உங்கள் உடலின் எடையானது மாறாமல் உள்ளது. நல்லா கவனிங்க, நம்ம மணல் மேலே நின்னாலும் சரி அல்லது மணல் மேலே படுத்துக்கிட்டாலும் சரி நம்ம உடலோட எடைங்கிறது மாறப்போகிறதில்ல. பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் இந்த விசையானது உந்து விசை எனப்படுகிறது. நல்லா கவனிங்க, நம்ம நிற்கும் போதும் சரி படுக்கும்போதும் சரி நம்ம உடம்பு கொடுக்குற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய விசைக்கு பேர் தான் உந்து விசை. கால்களின் பரப்பிற்கு சமமான பரப்பளவில் செயல்படுகிறது. ஆனால் படுத்திருக்கும் நிலையில் அதே விசையானது உடலின் பரப்பளவிற்கு சமமான பரப்பில் செயல்படுகிறது. இப்பரப்பளவு கால்களின் பரப்பளவை விட அதிகமாகும். ஆகையால் உந்து விசையின் விளைவாக தோன்றும் அழுத்தமானது அது செயல்படும் பரப்பளவை சார்ந்ததாகும். எனவே மணலில் நிற்கும்போது ஏற்படும் உந்து விசையின் விளைவு படுக்கும்போது ஏற்படும் உந்து விசையின் விளைவை விட அதிகம். இம்பார்ட்டன் ஒன்று. இப்போ நம்ம சொன்னோம், மணலில் நிற்கும் போதும் சரி படுக்கும்போதும் சரி உடலோட எடை மாறாது. அப்போ ரெண்டுலேயுமே நம்ம கொடுக்குற விசை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிற்கும்போது நம்ம கால்கள் வந்து அந்த மணலை தொட்டு கொண்டு இருக்கிற பரப்பும், படுக்கும்போது நம்ம உடல் வந்து மணலை தொட்டு கொண்டிருக்கிற பரப்பும் வேறையாக மாறுது. அதாவது நிற்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து கொஞ்சமான பரப்பளவை தான் போய் டச் பண்ணுது. அப்போ அந்த கொஞ்சமான பரப்பளவை டச் பண்ணும்போது நம்ம உடல் எடை கொடுக்குற வெயிட்டுக்கு ஈக்குவலான விசை அதிகமாக இருக்கும். விசை அதிகமாக இருந்து பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம படுத்திருக்கும்போது உடல் வந்து பூமியை தொடுற பரப்பளவு அதிகமாகிருச்சு. அப்போ அந்த முழு பரப்பளவுக்கும் அந்த உடல் எடை கொடுக்குற விசை பறந்து போகிறதுனால, அதாவது இப்போ விசை அதே தான் இருக்கும் ஆனால் பரப்பளவு அதிகமாகிறதுனால அழுத்தம் குறைஞ்சி போயிடுது. அடுத்தது பாருங்கள், ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது எவ்வளவு விசை கொடுக்குறோமோ அந்த விசைக்கு பேர் தான் அழுத்தம். ஆகையால் ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் உந்து விசையை அழுத்தம் என்றும் நாம் கூறலாம். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பரப்பில் நம்ம கொடுக்குற விசைக்கு பேர் தான் அழுத்தம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
ஓரலகு பரப்பில் செயல்படும் உந்து விசையும் அழுத்தம்னு சொல்லலாம். இப்போ அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? விசை பை பரப்பு, அதாவது உந்து விசை பை தொடு பரப்பு. கொடுக்கப்பட்ட மாறா விசைக்கு பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும், பரப்பளவு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும். இதற்கான விளக்கத்தை படம் 3.1 பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஒன்று, விசை நம்ம கொடுக்குற விசை ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருந்து பரப்பளவு மட்டும் மாறுச்சு அப்படின்னா அழுத்தமும் மாறும். அதாவது பரப்பளவு அதிகமாச்சு அப்படின்னா அழுத்தம் குறைஞ்சி போயிடும், பரப்பளவு குறைஞ்சதுன்னா அழுத்தம் அதிகமாக. அதான் படத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள் பார்க்கலாம், ஒரு பீக்கரோ அல்லது ஒரு கொள்கலனோ வச்சுக்கலாம், அதை ஒரு ஸ்பாஞ்சிலையோ அல்லது மரக்கட்டையிலையோ வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த மரக்கட்டையோட அகலம் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ வந்து விசை வந்து காமனாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதிகமான பரப்பளவு இருக்கிறதுனால அழுத்தம் என்னாயிரும் குறைஞ்சி போயிடும். அடுத்தது பாருங்கள், அதே கொள்கலன் இப்போ அந்த கீழே இருக்கிற மரக்கட்டையோ அல்லது ஸ்பாஞ்ச் பஞ்சோட சைஸ் வந்து சின்னதாயிருது. அப்போ விசை அதே தான், ஆனால் தொட்டுக்கு அது கீழே தொடுற பரப்பு குறைஞ்சதுனால அழுத்தம் அதிகமாயிருச்சு. இப்போ கவனிங்க, எஸ்ஐ அலகுகளில் உந்து விசையின் அலகு நியூட்டன். பொதுவாக விசையோட அலகுனாவே நியூட்டன், அதோட குறியீடு என். அழுத்தத்தின் அலகு பாருங்கள், இப்போ அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? விசை பை பரப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ விசையோட அலகு நியூட்டன் அப்படின்னா பரப்பு அலகு நமக்கு தெரியும், சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். அப்போ எப்படி எழுதலாம்? அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை சதுர மீட்டர் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்தால் என்னாகும்? நியூட்டன் மீட்டர் பவர் -2. பிரான்ஸ் நாட்டு அறிவியல் அறிஞரான பிளைஸ் பாஸ்கல் என்பவரை சிறப்பிக்கும் வகையில் ஒரு நியூட்டன் பை சதுர மீட்டர் என்பது ஒரு பாஸ்கல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அதாவது ஒரு பிரான்ஸ் நாட்டோட அறிவியல் அறிஞர் தான் இந்த பாஸ்கல், பிளைஸ் பாஸ்கல். இவர் வந்து நிறைய விதியை கண்டுபிடிச்சிருக்காரு, அது நம்ம என்ன பின்னாடி பார்க்கலாம். அதாவது அவரை சிறப்பிக்கிறதுக்காக அழுத்தத்துக்கு இன்னொரு அலகு இருக்குது, அதுதான் பாஸ்கல். ஒரு பாஸ்கல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம், ஆனால் சிலர் ஆணிப்படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? ஏனெனில் அவர்கள் உடல் ஆணியை தொடும் பரப்பானது அதிகமாக உள்ளது. இம்பார்ட்டன்ட் ஒன்று, இப்போ ஒரு சின்ன ஆணி குத்துனா கூட என்னாகும்? நமக்கு ரொம்ப வலிக்கும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வேண்டுதல் அப்படின்னலாம் சொல்லி ஆணிப்படுக்கையில் படுப்பாங்க. அப்படி படுக்கும்போது அங்கே நிறைய ஆணி இருக்கும், அப்படி இருந்து கூட அவங்க உடலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காமல் பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஊசி வந்து நம்ம உடலில் துடைக்கும்போது அது பார்த்திங்கன்னா விசை அதிகமாக இருக்கும், அது தொடர பரப்பு குறைவு. ஆனால் வந்து ஆணிப்படுக்கையில் படுக்கும்போது நம்ம உடலோட வெயிட் அதே தான், ஆனால் வந்து தொட்டு கொன்ற பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வலி குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சம் இருக்குது. ஒரு 90 கிலோ நிறையை கொண்ட மனிதன் ஒருவன் தன் இரு கால்களிலும் தரையில் நிற்கிறான். தரையுடன் கால்களின் பரப்பளவு 0.036 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் வினாடி பவர் -2 என கொள்க. அவன் உடல் எவ்வளவு அழுத்தத்தை தரையில் ஏற்படுத்துகிறது? இம்பார்ட்டன் ஒன்று, இப்போ ஒரு மனுஷனோட நிறை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 90 கிலோகிராம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த அவன் வந்து நிற்கிறான் அப்படின்னா காலோட பரப்பு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு? 0.036 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஜியோட வேல்யூ நமக்கே தெரியும், புவியீர்ப்பு முடுக்கம் 9.8. இப்போ பாருங்க பார்க்கலாம், ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும், 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. ஆனால் இங்கே ஜியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 10. இப்போ வந்து அழுத்தம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ மனிதனோட ஃபஸ்ட்டு எடை கண்டுபிடிச்சா தான் நம்ம விசை கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா எடையும் விசையும் ஒன்று தான். இப்போ டபிள்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், வெயிட் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ அந்த வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபோர்ஸ், அதாவது விசைக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. எம்ங்கிறது 90 கிலோகிராம், ஜிங்கிறது எவ்வளோ? 10 மீட்டர் பவர் -2. அப்போ 90 × 10 எவ்வளவு? 900 நியூட்டன். அப்போ விசை கிடச்சிருச்சு. அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம்? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் எவ்வளோ? 900 நியூட்டன். பை ஏரியா எவ்வளவு? 0.036 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? 25,000 பாஸ்கல் கிடைக்கும். இது வந்து
அழுத்தம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கான ஒரு சம்மு. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னென்னு மார்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த சம்மு தான். அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா அழுத்தம், அதோட டெஃபனிஷன். இப்போ அழுத்தம்னா என்ன, அழுத்தம் என்றால் என்ன, அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இந்த ரெண்டு கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க்கு. படித்து ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.